ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து மேக்ஸ் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் உள்ள நாலாவது கணக்கு பார்க்கலாம் மையம் கமா மூன்று உடையதும் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இருபத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ என்ற கோடுகள் வெட்டும் புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கணக்கை சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மையம் கொடுத்துருக்காங்க என்னொன்று ரெண்டு கோடுகள் வந்து வெட்டும் புள்ளி வழி செல்வதுமான அப்போ ரெண்டு கோடுகள் வெற்ற புள்ளி ஒன்று கிடைக்கும் சரியாமா அப்போ ரெண்டு கோடுகள் அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் தீர்த்தோம்னா நமக்கு இந்த வந்து என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ நம்ம இதில் ஒரு புள்ளி கிடைக்கும் நமக்கு இந்த புள்ளி வழியாக செல்லும் வட்டம் ஒரு மையம் கொடுத்துருக்காங்க அந்த மையம் வந்து இதில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் வட்டத்தின் மையம் வந்து ரெண்டுக்கம்மா மூணு இங்கே ஒரு புள்ளி கிடைக்கும் இப்போ இந்த வட்டத்தினுடைய சமன்பாடை கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ நமக்கு வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு மையமும் அதனுடைய ஆரமும் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபார்ம்லா தெரியும் ஓகேவாமா இப்போ ஆரம் வந்து நம்ம என்ன செய்யணும் வட்டத்தின் மையத்தில் இருந்து வட்டத்தின் பருதியில் உள்ள ஒரு புள்ளி தான் நமக்கு என்னது ஆர் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு ஆரம் ரெண்டும் மையமும் இருக்கு ஆரமும் இருக்கு ஸோ வட்டத்தின் சமன்பாட்டில் கொண்டு அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா இப்போ கணக்கு செய்யலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுத்துருக்கிற மையம் எடுத்து எழுதிக்கலாம் சரியாமா மையம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தால ரெண்டு கோடுகள் வந்து வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டையும் தீர்த்தோம்னா நமக்கு எக்ஸ் கமா ஒய் கிடைச்சிடும் ஓகேவா தீர்க்க மெத்தட் வந்து நம்ம நிறைய மெத்தட் படிச்சிருக்கிறோம் நீக்கல் முறை இருக்கு இடல் முறை இருக்குது ஓகேவா குறுக்கு பெருக்கல் முறை எந்த மெத்தட்ல செஞ்சாலும் நமக்கு சார் கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் நீக்கல் முறையில் நான் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சம்பன்பாடு எடுத்துக்கிறேன் 3x எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று ஈக்வல் ஜீரோ ரெண்டாவது சமன்பாடு நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இருபத்தி ஏழு இப்போ நம்ம இந்த சமன்பாட்டை நம்ம ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா இங்கே போல 2y ஒய் இங்கே ப்ளஸ் ரெண்டு ஒய்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கூட்டம் போது நமக்கு ஒய் கேன்சல் ஆகிரும் வாமா, ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் இதை முதல் சமன்பாடு இதை ரெண்டாவது சமன்பாடுன்னு வைக்க போகிறேன் இப்போ நான் ரெண்டாவது சமன்பாட்டை என்ன செய்கிறேன் ரெண்டால் பெருக்கிறேன் ஓகேவாமா ரெண்டாவது பெருக்கும் போது என்ன வரும் நாலு ரெண்டு

மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்ட வெவ்வேறு அடையாளமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அடையாளம்லாம் மாற்றக்கூடாது அப்படியே கூட்டிட வேண்டியதா ஓகேவாம்மா எட்டு மூணு என்ன வரும் பதினோரு எக்ஸ் இந்த ப்ளஸ் ரெண்டு ஒய்யும் மைனஸ் ரெண்டு ஒய்யும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா அடுத்து அடையாளங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்குது ஒரே போல் இருக்குது அப்போ அந்த அடையாளத்தை போட்டு ரெண்டையும் கூட்டி எழுதிட வேண்டியதான் ஐம்பத்தி நான்கோ ஒன்றோ நமக்கு என்ன வந்துடும் ஐம்பத்தி ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதில் இருந்து நமக்கு பதினோரு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் ஐம்பத்தஞ்சு ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது எதாக மாறும் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சாக மாறிடும் அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஐம்பத்தி ஐந்து இங்கே பெருக்கல்லில் இருக்கிற பதினொன்று இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறும் ஒரு பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருச்சி அஞ்சுன்னு கிடச்சிருச்சு ஓகேவாமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்தை ஏதாவது ஒரு சமன்பாடு சமன்பாடு ஒன்றில் பிரதிட ஓகேவா சமன்பாடு ஒன்றில் பிரதிட இப்போ முதல் சமன்பாடை நான் எடுத்து எழுதிக்கிடுவோம் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஐந்து போடலாம் அப்போ மூணு இன்று ஐந்து மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று ஈக்வல் டு ஜீரோ மூந்து பதினைந்து மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று ஈக்வல் டு ஜீரோ பதினஞ்சில் ஒன்று போனால் என்ன வந்துடும் பதினான்கு மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஸீரோ அப்போ இதில் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் பதினான்கு அங்கே போகும்போது மைனஸ் பதினான்கு இப்போ இதுலேருந்து ஒய் எடுத்துடலாம் மைனஸ் பதினான்கு இங்கே பெருக்கல்ல இருக்கிறத நம்ம பிரித்து கொண்டு வரும்போது வகுத்தலாக மாறும் மைனஸ் ரெண்டு மைனஸை கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினான்கு அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குது ஏழுன்னு கிடைக்கிது ஓகேவாமா அப்போ அந்த ரெண்டு கோடுகளும் வெட்டும் புள்ளி அதாவது ரெண்டு கோடுகளும் வெட்டும் புள்ளி வந்து என்னது நமக்கு எக்ஸ்கம்மா ஒய் அது வந்து ஐந்து கம்மா ஏழு ஓகேவாம்மா இப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இது கமா ஏழுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு புள்ளியும் வச்சு இதுக்கு இடைப்பட்ட தூரம் தொலைவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அதுதான் நமக்கு என்னது ஆர் ஓகேவாம்மா ஓ ரெண்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் அதுதான் நமக்கு ஆரம் ஓகேவாம்மா அப்போ ஆரமுக்கு நமக்கு ஃபார்ம்லாம் என்னது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கேர் இதுதான் ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்துக்குள்ளே ஃபார்ம்லா ஃபஸ்ட்டு புள்ளி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கலாம் அடுத்த புள்ளி வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கலாம் சரியாமா இப்போ இதில் இந்த வேல்யூபெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் டூங்கிறது என்னது ஐந்து மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஒய் டூ ஏழு மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கேர் ஓகேவா ஈக்வல் டு ரூட் ஆஃப் அஞ்சுலேருந்து ரெண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும் மூணு ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு வந்து நமக்கு எழுதுமா நான்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ப்ளஸ் நான்கு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ஒன்பதையும் பதினாறையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும் இருபத்தைந்துன்னு கிடைக்கும் ஓகேவாம்மா இப்போ ரூட் இருபத்தஞ்சி அப்படின்னா நமக்கு என்னது அது வந்து ஐந்து அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு ஆறம் ஆறு ஈக்குவல் டு ஐந்துன்னு கிடச்சிருச்சு ஓகேவாமா இதுதான் நமக்கு தேவையான ஆறம் அப்போ ஆரமும் கிடைச்சாச்சு அடுத்தால மையமும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம கணக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க மையம் வந்து ரெண்டு கமா மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆரமும் மையமும் கொடுத்தாங்க அப்படின்னா வட்டத்தின் சமன்பாடு ஏற்கனவே வட்டத்தின் சமன்பாடு மூணு கணக்கு பார்த்தாச்சு அதே ஃபார்ம்லா தான் அதை எழுதி நம்ம வேல்யூவை அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா என்ன ஃபார்ம்லா எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கேர் ஈக்வல் டு ஆர் ஸ்கேர் இதில் ஹைச் கே அப்படிங்கிறது வந்து வட்டத்தினுடைய மையம் ஆறுங்கிறது ஆரம் ஓகேவா வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாமா எக்ஸ் மைனஸ் ஹைச்சுங்கிறது என்னது ரெண்டு த ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே வந்து மூன்று த ஹோல் ஸ்கொயர் ப்ள ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆருங்கிறது வந்து ஐந்து அப்போ ஐந்து ஸ்கேர்ன்னு போட்டுடலாம் ஓகேவாம்மா இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம விரிச்சி எழுத போகிறோம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ நமக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஓகேவா ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது அடுத்தால ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ரெண்டு ஸ்கொயர் இதையும் அதே போல் நம்ம பிரிக்க போகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ இருக்கிற இடத்துல ஒய் பி இருக்கிற இடத்துல மூணு ஓகேவாமா இடத்துல ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ மூணு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்த ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஐந்து இப்போ இது எல்லாத்தையும் சுருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு நான்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நான்கு அடுத்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூவி ரெண்டு ஆறு ஒய் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து ஓகேவா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் டேம் ஆறு இல்லை இது எல்லாத்தையும் வரிசையாக எழுதிடலாம் அப்போ என்ன கிடைக்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த ஒய் ஸ்கொயர் எக்ஸ் டேம் வந்து மைனஸ் நான்கு எக்ஸ்ன்னு இருக்குது அடுத்தால ஒய் டேம் வந்து மைனஸ் ஆறு ஒய்னு இருக்குது நெக்ஸ்ட்டு மாரிடி வந்து இங்கே ஒரு நான்கு இங்கே ஒரு ஒன்பது அப்போ என்ன வந்துடும் பதிமூன்று ஓகேவா ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து இப்போ நம்ம இந்த இருபத்தஞ்சி வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்திருக்கலாம் ஓகேவா அப்போ என்ன வரும் இது வந்து மைனஸில் வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுடலாம் ஓகேவாம்மா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் பெரிய அண்ணிலேருந்து கழித்து பெரியண்ணுக்குள்ள அடையாளம் மைனஸ் இருபத்தி ஐந்தில் பதிமூணு போனால் நமக்கு என்ன வந்துடும் பனிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு ஓகேவா அப்போ நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு ஆரம் தேவைப்பட்டுச்சு ரெண்டு கோடுகள் இந்த ரெண்டு கோடுகளும் வெற்ற புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிச்சி அதிலிருந்து வட்டத்தின் சமன்பாடு இது வந்து நமக்கு ஃபார்ம்லா ஓகேவா ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் கணக்கோட ஆன்சரை நம்ம கொண்டு வர முடியும் ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்